நிகழ்ச்சிகள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. சொன்னாங்க உலக உருண்டேன்னு அமெரிக்காக்காரன் கண்டுபிடிக்கல, அயம் தான் கண்டுபிடிச்சது. உங்களுக்கு என்ன டவுட்ன்னு கேளுங்க, நான் கிளியர் பண்றேன். 1000 மூட்டை நெல் அரைச்சா எத்தனை மூட்டை அரிசி கிடைக்கும்? 500 மூட்டை. 500 மூட்டை அரைச்சா 250 மூட்டை. 100 மூட்டை அரைச்சா 50, 50 அரைச்சா 25. இது உலக வழக்கம் தானுங்களே. கையனிட்டு இது எத்தனை நெல்? 2 நெல்லுங்க. இந்த 2 நெல் அரைச்சா எத்தனை அரிசி வரும்? 2 அரிசி வருங்க. 2 நெல் அரைச்சா 2 அரிசி வரும். ஆமாங்க. அப்போ 1000 மூட்டை நெல் அரைச்சா 1000 மூட்டை அரிசி வரணும், 500 மூட்டை நெல் அரைச்சா 500 மூட்டை அரிசி வரணும். ஏண்டா யார ஏமாத்த பாக்குற? ஏ மோசக்காரா, ஐயா எத்தனை பேரை ஏமாத்துற? ஐயா கொஞ்சம் இருங்க. நீங்க கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வி அண்ணே, நீங்க கணக்குல மாட்டிக்கிட்டீங்க. ஆமா, நீ கால்குலேட்டர், உன் பேர் அவரு. சார் தயவு செஞ்சு உங்க ரெண்டு கண்ணை மூடிக்கங்க. இப்போ ஒரு கண்ணை மட்டும் ஓபன் பண்ணுங்க சார். இது என்னங்க சார்? இது செருப்பு. நான் என்ன பருப்பு நான் சொன்னேன், இது எத்தனை செருப்புங்க சார்? செருப்பு. இப்ப ரெண்டு கண்ணையும் தரங்க சார். இப்ப இது எத்தனை செருப்புங்க சார்? ஒரு செருப்பு. அது எப்படிங்க சார்? நீங்க ஒரு கண்ணால பார்க்கும் போது ஒரு செருப்பு தெரிஞ்சது, இப்ப நீங்க ரெண்டு கண்ணால பார்க்கும் போது ரெண்டு செருப்பு தெரியணும்ல சார்? தெரியலையே. தெரியலன்னா செருப்பாலே அடிப்பண்டா. ஏண்டா கொட்டாம்பழம் பூட்டு வந்திருக்கேன், பைத்தியம் பிடிச்ச நாயே. எங்கடா உன் நெல்? நெல்லா? இனிமேட்டா வயல வாங்க போறேன். பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி இவன் தலையை உள்ள விடுற. ஐயோ, இதுக்கு முன்னால் நீ நெல் குத்துனதை பார்த்தே இல்லையா? என்ன அதிசயமா பாக்குற? பாத்துருக்க என்ன, இந்த நெல்ல குத்தும் போது தம்மு தும்முன்னு சத்தம் வருதே, அது உரக்கில இருந்து வருதா உரல இருந்து வருதா? என் முகத்தை பார்த்து ஒன் மோர் ரிப்பீட். நெல்ல குத்தும் போது தம்மு தும்முனு சத்தம் வருது, அது உலக்கில இருந்து வருதா உரல இருந்து வருதா? என்ன? இப்ப நான் அடிக்கும் போது பலான்னு ஒரு சத்தம் வந்தது, அது என் கையில இருந்து வந்ததா உன் கன்னத்தில இருந்து வந்ததா? இந்த மாதிரி கேரப்பைய கேள்வி எல்லாம் கேட்டா உன்னை அடிச்ச கொண்டு விடுவேன். நீங்க அடிச்சே கொண்டு தெரிஞ்சுதா 2 லட்சத்துக்கு இன்சூரன்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். இப்ப என் உயிரோட மதிப்பு 2 லாக்ஸ். அனுபவிக்க முடியாது. என்ன நீங்க என் பொண்டாட்டி அனுபவிக்கணும்? யார் அந்த படாங்க சிரிக்கியா? பொம்பளையா அவ? அவ கார தூக்கி போட்டாலே நீ தாங்க மாட்டேன், உயிரோடு இருக்கும் போதே உன்னை மதிக்க மாட்டேங்கிற, நாய்க்கு சோறு வைக்கிற மாதிரி வைக்கிறா. நீ செத்து அந்த 2 லட்சத்தை அவ அனுபவிக்கணுமா? ஆமாண்ணே, அவன் மதிக்க மாட்டேங்கிறான், அவன் அணுகிய கூடாது. அதுக்கு வழி சொல்லுங்க. அப்படி கேளு, நீ சாகவும் கூடாது, அந்த 2 லட்சத்தை நீயே அனுபவிக்கணும். எப்படிண்ணே? நீ செத்து போன மாதிரி நடி, ஊர் ஜனங்களையும் இன்சூரன்ஸ் ஆபீசர்களையும் உல்டா பண்ணி நான் கைக்குள்ள போட்டு அமைக்கிறேன். நீங்க அமைக்கிறீங்க, ஆனா என்ன புதைச்சு வாங்கல? புதைக்கிட்டோம். எனக்கு என்ன? என்னதே, 10 நிமிஷம் தம் கட்டி உள்ள படுத்துக்கடா, நான் அவங்களை எல்லாம் வெளியே துரத்திட்டு உன்னை நான் தோண்டி எடுத்துக்கிறேன். நல்ல ஐடியா, கை விடுங்கண்ட. வெளியில தோண்டி எடுத்து நேற்று ராத்திரி நெஞ்சு வலிக்குதுன்னு சொன்னியே, கஷாயம் கொண்டு ஒருத்துக்குள்ள போட்டு போயிட்டியே ராஜா.
டேய் பழனி சும்மா சொல்ல கூடாது, உன் சம்சாரம் நல்லாவே உப்பாரி வைக்கிறா. என்ன நீ மேல அவ்வளவு பாசம்? அண்ணா சுப்பிரமணிய அண்ணா. தங்கச்சி சொல்லு தங்கச்சி. என் புருஷன் நெஞ்சு வலியால செத்துட்டாரு. அவர் செஞ்ச இன்சூரன்ஸ் பணம் 2 லட்சம் எப்பன்னா என் கைக்கு வரும்? அப்படி கேளு, இவன மண்ணுக்குள்ள எப்ப புதைக்கிறமோ அப்பவே அந்த 2 லட்சம் உன் கைக்கு வந்துரும். ஆமா தங்கச்சி, அந்த 2 லட்சம் பணத்தை வாங்கி என்னமா பண்ண போற? என் புருஷன் அடிக்கடி சொல்லுவாரு, நான் செத்ததுக்கு அப்புறம் நீ ஒரு சொட்டு கண்ணீர் கூட விடக்கூடாதுன்னு. அவர் ஆத்மா சாந்தி அடையணும்னா நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்க போறேன். ராஜா நீ கேட்டையாடா, இவதான்டா தமிழ் பொண்ணு. ஏய் பழனி பாத்தியா, இன்னொரு புருஷனை கட்டிட்டு வாழ்க்கை நடத்த போறாளா? இதுவா பாசம்? இவளுக்கா அந்த 2 லட்சத்தை வாங்கி தர போறேன்? சல்லி பேச கூட கூடாது, எனக்கு வர கோபத்துக்கு அரவல் எடுத்து வெட்டி முடிவு. போனம்ங்கறத மறந்துட்டே பேசுறேன். சரி என்ன பணத்தை அடிவேண்ட படுக்க வைக்கிறது? சென்னையர் முருகன் மாதிரி உருமிட்டு இருக்க யாரா நீ? இவரோட மச்சான். என்ன டெட் பாடி? இதென்ன குப்பை தொட்டியா? தாமரை தட்ட என்ன என்னங்க? 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாரு தெரியுமா? டம்மா சின்ன மூஞ்சி டப்புன வச்சிட்டாரு, அப்பயே ஒரு வழி பண்ணிருப்பேன், உதவியாட கூடாதுன்னு பொறுமையா வந்துட்டேன். இப்பதான் செத்து போயிட்டாரா? இங்க தட்டான், அங்க தட்டான், இப்படி அணைச்சப்பா என்ன? ஏண்டா அதுக்கு என்ன இப்ப ரிவேஞ்சா? காரியத்துக்கு எடுத்துருவானு போல் இருக்க. ஏய் பழனி இப்ப தாண்டா புரியுது, உயிருக்கு பயந்துட்டு நீ ஏன் இன்சூரன்ஸ் பண்ணினேன்னு. ஏய் யாரா பாட ரெடியா? எல்லாம் ரெடியா இருக்குங்க. பணத்தை எடுத்து வைங்க. நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்க. யார் பண்ணி? நான் தான் இவருக்கு 2வது மச்சினேன். உனக்கு ஏதாவது ரிவெஞ்ச் இருக்கா? இருக்கு. இவர் கல்யாணத்துக்கு நான் ஒரு பவுன் மோதிரம் போட்டேன், அதை நான் திருப்பி எடுத்துக்க மாட்டேன். வாஸ்தவமான பேச்சு எடுத்துக்கப்பா. என்ன வரமாட்டேங்க? ஆனா வெரல வெட்டி எடுத்துட்டு போகிறா. அதான் கரெக்டா. என்ன நீங்க கூட இருந்தே குளிபுரிக்கீங்களே? வேறல போன மசரியா போச்சு, 2 லட்சம் வருது இல்ல, பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிக்கலாம். வேண்டாம் வேண்டாம் வலிக்கே, நீங்க அந்த கமலாட்டி கொடுத்துருங்க. அந்த நாயை என்ன ஞாபகம் இந்த மோதிரத்தை கவ வந்துருக்குது பாத்தியா? வெட்டிக்கிட்டு போறா. என்ன மோதிரம் எப்படி வந்துச்சு? அவனே கழட்டி கொடுத்தான்டா. நான் கழட்டி கொடுத்துட்டா? ஏய் ஒரு டே மோதிரம் தரங்க பதச்சல, அது முடிக்கு போடா. உடனே பணத்தை பாடல வைங்கடா. ராஜா தூக்குடா. அண்ணா பாத்து அடக்கம் பண்ணிட்டு வாங்கண்ணா. அம்மா நாங்க நல்லபடி அடக்கம் பண்றோம், நீ 2வது புருஷனுக்கு ஏற்பாடு பண்ணிக்குமா? சரிங்கண்ணா. டைம் ஆச்சு, பணம் தூக்கி குடிக்கல வைக்கிறேன். யாரா கரையான் தலை? நீ செத்து போன பழனிக்கு நான் பங்காளி, இப்ப அதுக்கு என்ன பண்ணுங்கிற? எங்க குலம் வழக்கப்படி பெட்ரோல் ஊத்தி எரிக்கிறதா வழக்கம். சரி எரிச்சு தொலைங்கடா. எங்க இந்த துண்டு பிடி? டேய் பாருங்க, உங்க ஜாதி வழக்கப்படி புதைக்கிறதா எரிக்கிறதாடா? புதைக்கணுங்க எரிக்கணுங்க புதைக்கணுங்க எரிக்கணுங்க புதைக்கணுங்க எரிக்கணுங்க புதைக்கணுங்க எரிக்கணுங்க எடுத்துக்கடா. எங்க புதைக்கிறவங்க ஒரு தடவை கையை தூக்குங்க, கீழே போடுங்க. எரிக்கிறவங்க கையை தூக்குங்க. டேய் மெஜாரிட்டி கம்மி, நீ ஒருத்தந்தா புதவாங்கக்குள்ள ஓடி போயிரு. எதிர்பார்த்து நீங்க செத்து போன பழனிக்கு நான் தான் சார் காடி. அந்த 2 லட்சத்தை என் கையிலேயே கொடுத்துருங்க சார். பழனி சாவல, எங்களுக்கு சந்தேகம் இருக்குங்க. சந்தேகம் இருந்தா செத்து போன பழனியே எழுப்பி கேளுங்க. எது இது போஸ்ட் மேடம்னா? இதால 2-3 அறுப்பா. அப்படி அறுத்து ஒண்ணு பணத்தை கொடுத்துருவீங்கல்ல? கொடுத்துருவோங்க. நீங்க அறுக்க ஆரம்பிங்க, நான் ஒண்ணு கூட்டு வந்துடுறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த பெட்ரோல் ஸ்டேட் வாடகைக்கு போக போகுது, 10 ரூபாய் கிடைக்கும். அதான் நான் குறைச்சிட்டு இருக்கேன். என் சந்தேகத்தை தீர்த்து வைங்க. என்னடா இந்த பெட்ரோல் வைத்து எப்படி அறியுது? அப்படி வா, இதுக்குத்தான் ஊருக்குள்ள ஒரு ஆணினார் அழகராஜா தேவைங்கிறது. அடே போட்டு கிடையா, இதுக்கு பேர் தான் கப்பு. இதுக்கு மேல கோழி முட்டை மாதிரி இருக்குது பாரு, இதுக்கு பேரு மேண்டில். இதுலதான் படீர்னு வெளிச்சம் வர்றது. இதுல எப்படி ஏறியே போங்க. என்ன இடத்துல உடச்சு விட்டீங்க? அழகராஜா கடை எதுங்க?
பிசினஸ் லைட்டே வேணுமா? ஆமாங்க. இந்த பந்தெல்லாம் கொளுத்தி கூடாதுங்க. பந்தமா? ஆஹா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க. அப்ப பெட்ரோல் லைட் குடுக்கறது இல்ல, கூட வச்சிருக்கீங்கல்ல லைட் குடுக்கறது இல்ல. போமா. ஓடாத, எங்க விட மாட்டேன், விடவே மாட்டேன். இரு, ஏய், ஏ, விட மாட்டேன். இல்ல, எங்க ஓடுற? ஏண்டா நாய் அடிக்கிற நாய்? உன்னையே நான் அடிக்காம ஊரெல்லாம் தேடிட்டு இருக்கிறேன், நீ நாய் அடிக்கிறியாண்டா பிசாசு தலையா? கல்லுக்கடா, வீடு கட்டுறது கல்ல மதியில கட்டி வச்சிருக்காங்க. தலையில முளைச்சா தலை முடிக்க சொல்றாங்க, கையில முளைச்சா கை முடிக்க சொல்றாங்க, கால்ல முளைச்சா கால் முடிக்க சொல்றாங்க, நெஞ்சில முளைச்சா. அடுத்து நீ என்ன கேட்க போறங்கிறது எனக்கு தெரியும், கேட்டு மகன அசி அசிமா பேசி போடுவேன். அதுல முகத்துல முளைச்சா முக முடியும் சொல்லணும், ஏன் தாடிக்கிறாங்க? சொல்ல, இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? ஏன் மூளை என்ன? மூளை என்ன முதுகில வச்சிருக்க? உனக்கு என்ன தைரியம் இருந்தா எந்த காட்டுக்குள்ள பட்டி போட்டு ஆடுனாப்ப? பட்டி போட்டு ஆடு இல்லையே, குட்டி போட்டு ஆடல மேய்ச்சிட்டு இருக்குது. ஏலே, இந்த எகத்தாலம் எல்லாம் எந்த கிட்ட வச்சுக்காத, பல்ல எல்லாம் ஏகிட்டு போ. பல்ல பத்தி மட்டும் நீ பேசாத, என்னமோ பெருசா நல்ல பல்லு வச்சிருக்கிற மாதிரி என்ற மாதிரி ஒரு நாள் சிரிக்க முடியுமாதா? எங்க நீ சிரி? ஏண்டா எம்பட சிறப்பு உழந்த மாய்ப்படுறது வாய மூடாத்தா, உன்னால மூடவும் முடியாது, சத்தியமா இனிமே உன்னால சிரிக்க சொல்லவே மாட்டாத்தா. ஏன் ஆத்தா பல்லு அப்படி இருக்கு? என்னமா ஆத்தா பல்ல? நான் அப்படி பண்ண மாதிரி என்கிட்ட கேள்வி கேக்குறேன்? வாய வச்சு சும்மா இருந்தா தானே தீபாவளி நாள் அதுமா போய் அவங்ககிட்ட எகத்தாலம் பேசிருக்கு, பட்டாசாரத்து கொஞ்சம் அவன் ஆத்தா வாயில போட்டா உனக்கு மருமகளா வர போகுதோ? நான் மட்டும் எனக்கு மாமியார வாச்சன்னா அந்த வெடுக்கு வெடுக்கு நாட்டை இடுப்பு நம்ம கழிச்சு ஒட்டியான பண்ணி போட்டுக்கோ. சாக்குறத கேட்டுச்சா? உன் இடுப்பு எலும்பு ஒடிச்சு ஒட்டியானமா பண்ணி போட்டுக்குமா? ஏய், நான் மட்டும் உனக்கு மருமகளா வாச்சே, உன் முதுகெலும்ப பொல பொலன்னு உதித்து நூல்ல கோத்து மாலைய போட்டுக்குவேன். ஜாக்கிரத, ஐயோ அந்த பயமா இருக்கு. என்ன பண்றது, ரெண்டு எலும்பு கூடுக்கு மத்தியில வந்து மாட்டிக்கும்டா. என்றா முணுமுணுக்குறா? உன் முதுகெலும்ப நூல்ல கோர்த்து மாலையா போட்டுக்குமா? அப்படியா சொல்ற? அடியே, கண்ணா பின்னா அலையிற கண்ணாமலி ரெண்டையும் தோண்டி கையில கொடுத்து போடுவேன். ஆமா, எம்மட கண்ணு நீ நோண்டியா இல்ல உம்மட கண்ணு நான் நோண்டு? நானே நடக்கிறது நடந்த கடைசியில பாத்துக்கலாம். பயந்துகிட்டு ஓடிட்டா பையனை கூட்டிட்டு போய் வேப்பல் அடிக்கணும் போல் இருக்குது. நீ சிரிக்காத ஆத்தா, நாங்க போறதுக்கு அப்புறம் உங்களோட காட்டுக்குள்ள உட்காந்து சரி நின்னுட்டு சரி சிறுவா சிறு சரி. உங்களுக்கு அறிவோ அறிவு? அது எனக்கு இருக்கிற அறிவுக்கு இந்த ஆலினார் அழகுராஜா அமெரிக்காவில இருக்க வேண்டியவன்டா. ஏதோ என் கஷ்டகாலம் இந்த வரப்பட்டிக்காட்டுல வந்து பழனியப்ப சைக்கிள் வீலுக்கு பெண்ட் எடுக்கிற வீலா இது, வில்லு மாதிரி இருக்கு. நீங்க பெரிய ஆளுனே, உனக்கு தெரியுது, நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரியலையே. இது எல்லாம் நீ போய் சொல்லணும்டா. ஆம்பளைங்கிட்ட சொல்லணுங்கிற முக்கியம் இல்ல, நம்ம ஊர் பொம்பளைங்கிட்ட போய் சொல்லணும். அம்மா, அக்கா, தங்கச்சி, அழகராஜ் என்ன ஒரு கெட்டிக்காரரு, பெண்ட் எடுக்கிறதுல வீல் நிமித்தத்தில் ஒரு வல்லவரு, அவரு ஒரு நல்லவரு, இப்படி எல்லாம் போய் சொல்லணும். டேய், நான் ஒரு சிற்பி மாதிரிடா, எப்படி செதுக்கிறேன் பாத்தியா? இந்த ஊர்ல உன்னை யாருமே கிட்ட சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க.
என்ன கிட்ட வந்தா நீ கடிச்சு போடுவே. அப்படி இருந்து உன்னை ஏன் நான் சேர்த்து வச்சிருக்கேன்? இது எல்லாம் போய் சொல்ல வேண்டாம். ஏண்டா பல்லு விளக்கலையா? விளக்கிட்டே. அதான் இப்படி நாருது. என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு விளக்கணும். இப்படித்தான்டா வீட்டுல ஒரு அழகான சம்சாரம் இருக்கும் போது வெளியில ஒரு 50 வயசுல ஒரு அம்மா புடிச்சிட்டீங்களாமே. இது உனக்கும் தெரிஞ்சு போச்சா? அது லவ்ஸுக்கு வயசு வித்தியாசமே கிடையாது. எந்த வயசுலயும் லவ்ஸ் வரலாம். இப்போ ஆலையில ஓடுற கரும்புல அடிக்கரும்பா இருந்தா என்ன, நுனிக்கரும்பா இருந்தா என்ன, நமக்கு வேண்டியது வெள்ளந்தான கோபிடுத்தலையா? ஆமா, அந்த அம்மா என்னமோ ஊமைன்னு கேள்விப்பட்டனே. இருந்து போட்டு அதை பத்தி நமக்கு என்ன? அடே, கோழி குருடா இருந்தாலும் குழம்பு ருசியா இருக்குதாங்கிறது தான் நமக்கு முக்கியம். எப்படி முடிச்சீங்க? பல ஓட்டு பிடிச்சோம். போடா கோமடி தலையா. அடே, பழம் பழுக்கலன்னாலும் இந்த ஆளினால் அழகராஜா புகை போட்டு பழுக்க வச்சிருவான். இதெல்லாம் போய் ஊருக்குள்ள சொல்லு. அதுவும் குறிப்பா அம்மனியக்காக சொல்ற. அந்த கேரை எடு. உன்னை எல்லாம் நம்பி வைக்க முடியாதுப்பா. என்ன அந்த ஊமை விட எங்க இருக்கு? அந்த தெரியுது பாரு, ஒரு மரம். ஆமா, அங்க போய் சிறுசே. யாருக்கு 3 பாலு? அவங்கள துரத்துறதுக்கு இனி அண்ணனை நம்பி பிரயோஜனம் இல்ல. நான் ஏன் பிரெயினையும் யூஸ் பண்ண போறேன். என்ன செய்ய போறீங்க? பேய்க்கு பயப்படாதவன் கூட பேதிக்கு ஆட்டம் கண்டு போயிடுவான். புரியலையே. புதிய வைக்கிறேன். என்னது மாத்திர? எடு பால. மாமா, இந்த 2 மாத்திரையில இங்க விட்டா பாம்பே போய் தண்ணிக்கணும். கொக்கோ அக்கா கூட பிறந்தது கொஞ்சம் பாத்து. கூட பிறந்ததுனால பாசம் கொஞ்சம் ஜாஸ்தி. இந்து, இது உடம்பு தாங்கு மாமா? உடம்பு தாங்கல, வேற எந்த உடம்பு தாங்க போகுது? இதுல அவை திருப்பி பாம்பே போகவே கூடாது. இங்கே பெட் ரெஸ்ட் எடுத்து எங்கூடே செட்டிலாயிடணும். கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாரு. என்ன பால்? ஆச்சரியமா இருக்கு, இந்த வீட்டுல பாலெல்லாம் கூட குடுக்கறீங்களா? உங்களுக்கு கவுண்டருக்கு சண்டையா இருக்குது இல்ல, அதுல சமாதானம் போலாம்னு இந்த பாலை கொடுத்துருக்காங்க. என் தம்பிங்க எவ்வளவு சீக்கிரமா மனசு மாறிடுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்ல. நினைக்கவே நினைக்காதீங்க. டேய், என்னடா அது? பாலே, பால் பால் குடுக்கல. ஒரு பண்ணாட்டு வந்துச்சா? புடுங்கடா, புடுங்க. அண்ணே, நானும் உங்க தம்பி சேர்ந்துதான். ஓ, அவனையும் கூட்டு சேர்த்துக்க. நீ இந்த வீட்டுல உங்களுக்கு பழைய கஞ்சி கூட குடுக்கலன்னு சொல்லிருக்கல, பால் குடுக்க. நீ இதுல என்ன சேர்த்துக்க தெரியுமா? தெரியண்டா எனக்கு. இவ மேல உள்ள கிழக்கத்துல பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, முந்திரி பருப்பு எல்லாம் போட்டு ஒரு புஷ்டியா குடுத்துருப்பாண்டா. அந்த பாலை நானே குடிக்கிறேன். பின்னாடி என்ன? முன்னாடியே குடிக்கிறேன் பார். முடாக்கல்லையே ஒரு முடக்கல குடிச்சு ஏப்ப விட்ட வேண்டா அண்ணா. சிங்கிள் கிளாஸ் மில்க் என்ன என்னடா பண்ண பார். ஐயோ, உங்க ஆட்ட வந்தா காப்பாத்துறேன். இந்த பால் ஒத்துக்காதே. கரவ பால் கவுண்டருக்கு ஒத்துக்காதுன்னு சொன்ன முதல் ஆள் நீதான். பாத்துக்க. தம்பி, என்ன தைரியம் இருந்தா நீ அவங்களுக்கு பால் கொடுத்தா? அங்கதான் நீங்க மாஸ்டர் பிளான புரிஞ்சுக்கல. என்ன மாஸ்டர் பிளான்? அது பாதாம் பால் கிடையாது, பேதிப்பால். பேதிப்பால்? ஆமா, பால்ல பேதி மாத்திரை கலந்து கொடுத்துட்டேனே. இன்ன இருந்த பாம்பே காரங்க துண்ட காண துணியை கடந்து அலைஞ்சுக்கிட்டு இருப்பா. அந்த கரும்பு கொண்டா தானே அந்த பாலா? ஆமா, அதுவும் அந்த பாலை நான் தானே குடிச்சேன். ஐயோ, என்னடா சொல்றாரு? எங்க சொல்ல விட்டாரு? அண்ணா, அண்ணா, ஏண்டா எத்தனை நாளாடா திட்டம் போட்டிருந்தீங்க? இத முன்னாடியே சொல்றது இல்லையாடா? பின்னாடி பின்னாடி கேட்டீங்களா? இது சிக்னலோட கோடு வேடாடா, எனக்கு புரியலையாடா. நீ சொன்ன பின்னாடிக்கு இப்ப தாண்டா அர்த்தம் புரியுது. ஒன்ன புரியலையா? எத்தனை மாத்திரை போட்டீங்க கேக்குறாரு? அதுவா? முதல்ல நம்ம 2 போட்டோம். 2?
அப்புறம் நீ மூணு போட சொன்ன. இல்லையே நாலு இல்ல போட சொன்ன. அப்புறம் ரெண்டு போட்டோம். என்ன நேரமாடா இது? ஐயா ஐயா நாலு போட சொல்றதுக்கு நம்ம ஒண்ணு அண்ணா. எனக்கு சந்தோஷம் இல்லைன்னா என்ன செய்வேன் தெரியுமா? நேரா கடைக்கு போவேன், ரெண்டு மூலம் மல்லிகைப்பூ வாங்குவேன், காலே கால் கிலோ அல்வா வாங்குவேன். அதை எடுத்துட்டு வீட்டுக்கு போய் என் பொண்டாடி கிட்ட கொடுப்பேன். அவ என்ன வேலை செஞ்சிட்டு இருந்தா அப்படியே போட்டு என் கூட ஆத்தம் கிடைக்கி வந்துடுவான். அப்புறம் அவ மடியில நான் படுக்க, என் மடியில அவ படுக்க, அவ பாட, அப்புறம் நான் பாட, இப்படியே பொழுது போக வரைக்கும் ஒரே கிளியிருப்பா இருப்பான். என்ன நீ செஞ்சு பாரு. அந்த பக்கம் சந்தோஷம் வராது, சாவுதான் வரும். இப்படி போடா. இந்த கரும்பு எங்க அடி அடிக்கிற? இவனோட சாவுகாசம் வச்சிருக்கே, நான் இவன் கூட சவகாசம் வச்சிட்டு இருந்தா அப்படின்னு இந்த நாய் சொல்லிச்சா? ஏண்டா என்ன மேல என்ன என்ன நடந்தது? நீங்களே சொல்லுங்க. கம்முனாட்டி உங்க சம்சாரம் உங்க அளவுக்கு இல்ல. ஆமா உயரம் கொஞ்சம் கம்மி. இப்ப அதுக்கு என்ன? நீங்க எவ்வளவு நல்லவரு. மேல நீங்க என்ன சொன்னீங்க? என் சம்சாரம் ஆத்த கரைக்கு வருதுன்னா பூவும் அல்வா வாங்கி கொடுத்தா வருவான்னு சொன்னீங்க. அதே மாதிரி வாங்கி கொடுத்தா வரமாட்டாங்க. இதுக்கு நீங்களே ஒரு பைசல் பண்ணுங்க. இதுக்கு எவ்வளவு ரூபா சமைச்சாலும் நான் பாத்துக்கிறேன். இவங்க வரல. என்ன குழந்தை பையனை போட்டு எருமி அடிக்கிற மாதிரி அடிக்கிறீங்களே, அப்படி என்னையா பொண்ண வந்த மாதிரியா கேள்வி கேட்டாங்க? வாயில குழுக்கட்டி வச்சிருக்க, இன்னும் சொல்லுடா. வாயில எதுக்கு குழக்கட்டி வச்சிருக்க? எனக்கு காட்டானுங்க, அவங்கட்டே கேட்டு தெரிஞ்சுங்க. ஆனா ஒண்ணு, ஆனா ஒண்ணு தாங்க, ஆவண்ணா தான் ரெண்டு. இனிமே அவங்கிட்ட துணி கொடுத்தனுச்ச, நீ ஊர்லயே இருக்க. என்ன பண்ண? நான் ஒண்ணுமே பண்ணல. ஒண்ணுமே பண்ணா ஏன்டா ஊரே உதைக்க வருது? இது என்னண்ண? எலுமிச்சம் பழம். இதுக்கு முன்னாடி எலுமிச்சம் காய். இது என்னண்ண? வாழைப்பழம். இதுக்கு முன்னாடி வாழைக்காய். இது என்னண்ண? மாம்பழம். இதுக்கு முன்னாடி மாங்காய். இது என்னண்ண? தேங்காய். இதுக்கு முன்னாடி இத தன்னை கேட்ட, இதுக்கு போட்டு அடிக்கிறாய். அறிவு கேட்டவனுங்க, எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்த கேட்டிருக்க, இதுக்கு போய் உதைக்கிறாங்களே. அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க. உங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. உனக்கு இன்னும் என்னென்ன தெரிய வைக்கிறேன் பார். அப்படியே இப்படி வா. பேசி ஜனங்களோட வந்த மகனை சுடுபொட்டியை வச்சு தோலை வெள்ள